श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। नेति श्लोकत्र पोदुवाग पूर्वपक्षं सिद्धान्तं अदले एन्न अपूर्व विषयं सोल्रे इदुपर्यन्तम् नमक्कु तेरियाद विषयम् एन्न तेरियाद विषयम्नाक्क இது பிரத்யக்ஷமா பல முறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பெரியன்னு சொல்லல மூணாவது அத்தியாயத்துல. அதனால இது அபூர்வமான விஷயமா இருக்கிறதுனாலையும் யாவஜீவம் நம்ம எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளவு நாள் இந்த வந்து இத உபாதனத்தை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற அபூர்வ விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. அதனால புனருக்தி இல்லை அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல சேவிச்சிட்டோம். அதன் பிறகு இப்ப இந்த ஸ்லோகத்துல விசாரம் பண்றார் பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்ன அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறது. என்ன பூர்வபக்ஷம்? ஒரு முறை பண்ணினா போரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பூர்வபக்ஷம் சொல்ற பிரமாணங்கள் எல்லாம் நாம பார்க்கணும். அந்த பிரமாணங்களையும் யுக்திகளையும் வச்சு நாம பேசுறதுனாலையும் அதற்கு நாம என்ன சமாதானம் சொல்றோன்றதையும் பார்க்கணும். உபனிஷத்து வந்து என்ன சொல்லிடுச்சோ, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சமீபம் வித்வான் அமிர்த இகபவதி சமீப ஏகம் ஜானத ஞாத்வா தேவம் முச்சதே சர்வ பாஷை. இங்க இத்தனை வாக்கியங்கள் இப்ப சொல்லியிருக்கோம். இந்த வாக்கியங்கள் என்ன இருக்கு? பிரம்மவித்து ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன். வித்துன்னு சர்வ வித்து அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவன். வேத வித்து வேதத்தை அறிந்தவன். இப்படிதான் சொல்றோம். அந்த மாதிரி பிரம்மவித்துன்னு பிரம்மத்தை அறிந்தவன் தான் அர்த்தம். இதுல உபாதனை எங்க சொல்றக்கு? பிரம்மத்தை அறிந்தவன் பரமான சிவை குண்டத்தை அடைகிறான் அல்லது பிரம்மத்தையே அடைகிறான் பரமாத்மாவையும் அடைகிறான் இதோ ஒருத்தன் சொல்லிக்கோங்க. இங்க இந்த வித்து அப்படின்ற சப்தத்துக்கு பிரம்மஞானம் உடையவன் பிரம்மத்தை அறிந்தவன் அவ்வளவுதான் அந்த இடத்துல தாத்பரியம். அப்படி இருக்கச்ச நீங்க உபாசனம்னு இப்படி சொல்லலாம். உபாசனன்றதை இங்க சித்திக்கலையே, வெறும் பிரம்ம வித்து அப்படின்னு தானே இருக்கு. அதனால இது ஒரு பிரமாணம் சொல்றான் பூர்வபக்ஷி. அதே மாதிரி தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி, தம் அந்த பரமாத்மாவ ஏவம் இவ்வாறாக வித்வான் அறிந்து கொண்டவன் அமிர்தைஹ பவதி, அங்க எப்படி அமிர்தத்தை அனுபவிப்பானோ அந்த மாதிரி இங்க அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அங்க வித்வான் தான் இருக்கு, அங்க வந்து இது இல்லையே, உபாசனம் இல்லவே இல்லையே, உபாசனம் இங்க சொல்லவே இல்லை, வித்வான் அப்படின்னு தான் இருக்கு. அதே மாதிரி தம் ஏவ தமையேவ ஏக்கம் ஜானத அவன் ஒருவனையே அறிந்து கொள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது. அவன் ஒருவனையே அறிஞ்சுக்கோங்க அவ்வளவுதானே இருக்கு. உபாசனம் பண்ணு நீங்க வாக்கிய பதம் இருக்குதா இங்க? அதுவும் இல்லை. இங்கேயும் அந்த மாதிரி இல்லை. கேவலம் ஞானம் பிரம்ம ஜானம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம வித்யன்னோ பிரம்ம உபாசனம்னோ ஏதாவது இங்க இருக்கா வாக்கியம்? அந்த மாதிரி இல்லையே. அதே மாதிரி ஞாத்வா தேவம் முச்சதே சர்வ பாஷை, ஞாத்வா தேவம் தேவம் ஞாத்வா அந்த பரமாத்மாவை அறிந்து கொண்டு சர்வ பாபைகி சர்வ பாஷைகி முச்சதே அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பாஷம்னா கயிறு பந்து பந்தம் அனைத்து முடிச்சுகள் கட்டுக்கள் அதிலிருந்து விடுபடுகிறான் அப்படிதான் இருக்கு. இதனால இங்க என்ன தெரிகிறது? ஞானம்தான் முக்திக்கு உபாயம். அந்த ஞானத்தை வந்து
ஒரு முறை ஆச்சாரியன் கிட்ட கேட்டோம்னா அது போர்மை. அவன் சொல்றது என்னது, சித்தாந்தி ஒத்துக்கிற வாக்கியங்களை தான் நானும் சொல்றேன். சித்தாந்திகள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லயே வெறும் ஞானம் தான் இருக்கு, உபாசனம் இல்லவே இல்லை. உபாசனம்னு கிடையவே கிடையாது, கேவலம் இது ஞானம் தான் இருக்கு இங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஞானத்துல கூட ஒரு சங்கியா சொல்லப்பட்டிருக்கா, எண்ணிக்கை, இத்தனை ஞானம் வேணும் அல்லது இத்தனை வாட்டி உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. அங்க சொல்றது என்ன, பிரம்ம வித்து ஆப்னோதி பரம் தமய வைக்கம் ஜானத தமயவம் வித்வான் ஞாத்வா தேவம் மச்சதே சர்வபாஷைஹி. எல்லாமே என்ன இருக்கு, அடை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவ்வளவுதான் இருக்கு. இத்தனை முறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதுன்னா, அப்படி எதுவும் வாக்கியம் இல்லையே. இந்த வாக்கியத்துல அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பொழுது அதை அங்கீகரிக்கலாம். அந்த மாதிரி இங்க இல்லையே. இல்லாத விஷயத்த எதுக்கு நீங்க கல்பிக்கணும், அந்த மாதிரி வேண்டாம், அந்த மாதிரி வேண்டதில்லை, அது மாதிரி கூடவே கூடாது. இல்லாத கல்பிக்கிறத காட்டணும், இதுவே சரி. அப்போ சங்கே இங்க சொல்லப்படலை, எண்ணிக்கையே சொல்லப்படலை, இத்தனை அப்படின்லாம் சொல்லப்படலை. அதனால பல முறை பண்ணணும் அப்படின்றத கேள்வியே வரலையே, ஆக்ஷேபமே வரல. ஒரு முறையா பல முறையா கேள்வியே வராது. ஒரு இடத்துல ரெண்டு வாட்டி சொல்லு, ஒரு வாட்டி சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல எட்டு வாட்டி சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா அப்பவானா நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு அனுகுணமாக நம்ம ஆக்ஷேபம் பண்ணி பதில் சொல்லணும். அந்த மாதிரி சங்கையே சொல்லலையே. சொல்லாத விஷயத்துல போய் ஆவர்த்தி பண்ணணுமா வேண்டாமா எதுக்கு விசாரம், இந்த விசாரமே வர்த்தமாச்சே, இது ஆரம்பிக்கவே வேண்டாம். அதனால எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, எண்ணிக்கை சொல்லாததுனால ஆவர்த்தியே வராது, ஆவர்த்தி வராததுனால பலமுறை பண்ணணும்ன்றதே சொல்ல வேண்டாம். அதுலயும் வெறும் ஞானம்தான், அறிந்து கொண்டால் இது முடிஞ்சிடும் அவ்வளவுதானே சொல்றிருக்கு, அவ்வளவுதான் சொல்றது அது. அதனால இதுதான் விசேஷம். இன்னொன்னு ஒண்ணு, மீமாம்சகாலே உத்தொன்று இருக்கா, சகிருதா சாஸ்திரார்த்த அப்படின்னு ஒரு முறை பண்ணிட்டாக்கா சாஸ்திரார்த்தமாக சித்திச்சு எடுத்து. ஏன்னா உபரிடத்து நம்ம வேத வாக்கியங்கள்லாம் என்ன பண்ண எடுத்து, சொர்க்க காமோ எதேத்த காரி எதியா விருஷ்டி காமோ எதேத்த வாஜ்பேயின சுவராஜ்ய காமோ எதேத்த, இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு, எதேத்தே எதேத்தேன் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பலமுறை பண்ணணும்னு இருக்குதா பாருங்க, பலமுறை பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா, அப்படி இல்லவே இல்லையே. அந்த மாதிரி இங்க எங்கேயுமே சொல்லப்படல. அப்படி சொல்லப்படாததுனால ஒரு இடத்துல சொல்லப்படல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், மீமாம்சகர் யாகம்ங்கிறத ஒரு வாட்டி பண்ணினாலே போறோம், பலமுறை பண்ண வேண்டாம். சகிருத்கத ஒரு முறை அனுட்டிக்கப்பட்டதே சாஸ்திரார்த்தம், அதுதான் சாஸ்திரார்த்தம் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு, மீமாம்சகர் அங்கீகரிச்சிருக்கா. அதனால அது சரியா போயிடுத்து. இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பஷ்டமா இருக்கிற சமயத்துல இது போருமே. ஓ இன்னொன்னு பூர்வபக்ஷி உத்தமர் சுவாமி அழகா ஒரு கேள்வி கேட்கிறார், பிராத சந்தியா உபாசித அப்படின்னு வாக்கியம் இருக்கு, பிராத சந்தியா உபாசித அப்படின்னு இருக்கு, காத்தால வேலை சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா சந்தியாவந்தனம் ஒரு வாட்டி தானே பண்ணுவோம் கார்த்தால, மத்தியானம் ஒரு வாட்டி தான், காத்தால ஒரு வாட்டி தான். அதனால எப்பொழுதுமே நம்ம பண்ண மாட்டோம், எப்பொழுதும் பண்ண மாட்டோமே.
சந்தியாவதனமேன்னு இப்படி பன்னெண்டு உபமான்னா. சந்தியாவதனமே எப்ப பாரு பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னாக்கா ஒரு முறை தான் பண்றோம் சந்தியாவதனம், ஒரு முறை தான் மத்தியானிக்கம் பண்றோம், பெருமாள் ஆராதனம் அதுவே ஒரு முறை தான் பண்றோம். இந்த தனுர்மாசத்துல உண்டி கார்த்தால தனுர்மாச ஆராதனம், அதுக்கப்புறம் மத்தியானிக் காலம் வரைச்சு வித்யாராதனம் ரெண்டு வாட்டி, அது கூட பண்றது இல்லை இப்ப எல்லாம் யாரும். கார்த்தால ஒரு வாட்டி பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் அது காத்தால ஒரு வாட்டி பண்ணிட்டாக்க மத்தியான வேலை அந்த பிரசாதத்தை பண்ணினா அதை தெளிவு சமைச்சிடுறோம் அவ்வளவுதான். அதனால பிராத சந்தியா உபாசிதேன்னாக்க ஒரு முறை தான் சந்தியாவனம் பண்றோம். கார்த்தால வேலை முழுக்க 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 சந்தியாவனமே பண்றது இல்லை. மாத்தியானிக ஸ்நானம்னா மாத்தியானிக சந்தியாவதனம், மாத்தியானிக தப்ப ஒரு முறை பண்றோம். சாயங்காலம்னாக்க சாயம் சந்தியாவதனம் ஒரு முறை தானே. அது மாதிரி மீமாம்சக்காரன் ஒத்துக்கிறார். அக்னிஹோத்திரம்னா பிராத அக்னிஹோத்திரம் சாய அக்னிஹோத்திரம் அவ்வளவுதான். பலமுறை பண்றது இல்லையே. சகத்கிருதா சாஸ்திரார்த்தா, சகிருதனா ஒரு முறை, ஒரு முறை பண்ணப்பட்டதுனாலேயே சாஸ்திரமானது அனுட்டிக்கப்பட்டதாக ஆகிறது. அதுவே போரும். அதனால இதை நீ வந்து எதுக்கு இது பண்ணணும் வேண்டியது இல்லை. இல்ல இல்ல துருவாஸ்மிருதிகின்னு இருக்கு, துருவாஸ்மிருதிகி அப்படின்னு. துருவாஸ்மிருதி அனுத்ருவா, அதாவது அனுஸ்மிருதி துருவானுஸ்மிருதிகி, துருவா அனுஸ்மிருதிகின்னு இருக்கு. துருவாஸ்மிருதிகி அல்லது துருவா அனுஸ்மிருதிகி ரெண்டுமே பிரயோகம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுஸ்மிருதி எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும்னு இருக்கு. பலமுறை தியானம் பண்ண வேணும் அப்படின்னே வாக்கியம் இருக்கு. இவ அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நாம பூர்வபக்ஷி பார்த்து கேட்கலாம். இவ பலமுறை பண்ணணும்ன்ற அர்த்தம் எடுத்து அனுஸ்மிருதி தொடர்ச்சியா ஸ்மிருதி பண்ணிட்டே இருக்கணும் தியானம் தானே அர்த்தம் வருது. துருவானுஸ்மிருதி துருவாஸ்மிருதின்னு இருக்குது. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னாக்கா, அதற்கு அவன் சொல்றான் இங்க துருவம் அப்படின்னு சொன்னாக்கா அனுசியூதமா பண்றதுன்றது அர்த்தம் கிடையாது, தொடர்ந்து பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. துருவத்துவம்னு அர்த்தம். துருவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையா இருக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். நம்ம எந்த ஞானத்தை சம்பாரிச்சுட்டோமோ அந்த ஞானமானது நிலையா இருக்கணும். பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டோமோ அந்த ஞானமானது நிலையா இருக்கணும். அதுல சஞ்சல புத்தி வரக்கூடாது. அசக்க முடியாத ஞானம். ஒரு ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ணிட்டேருனாக்கா அசக்க முடியாத ஞானம் நமக்கு வரணும். அது உண்டு தான் இங்க சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபாதிதத்துவம்னு அர்த்தம். பாதிதம் இல்லை. பாதிதம்னா என்ன அர்த்தம்? ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்துருச்சு, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வருது. அதுக்கு இன்னொருத்தன் வந்து சொல்றான் நாயம் சர்ப்பா ரஜுரேஷா, இது சர்ப்பம் இல்லை இது பாம்பு தான் இது கயிறு தான் அப்படின்னு சொல்றான் அவத்த. அவன் முன்னாடி வந்த ஞானமானது பாதிதமா போயிடுத்து, தள்ளப்பட்டுருத்து. சர்ப்ப ஞானம் போயிடுத்து, உண்மையான ரஜு ஞானம் நிற்கிறது. அந்த மாதிரியாக இந்த இடத்துல ஒரு பிரம்ம ஞானம் வருதுன்னாக்க அது அபாதிதமா இருக்கு, தள்ளப்படாததாக நிலைச்சிருக்கு, அசைக்க முடியாத அந்த ஞானத்தை. அப்படிப்பட்ட ஞானம் இது. அவிஜால்யத்துவம் இது. அவிஜால்யத்துவம், அவிஜால்யத்துவம்ன்றது இங்க சொல்லப்படுறது. அதனால அந்த அவிஜால்யத்துவம் தான் இங்க இருக்கே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. நீ சொல்ற மாதிரி அனுஸ்மதி அப்படின்றது இல்லை. அனுஸ்மிருதினாக்க தொடர்ந்து பண்றது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படலை. அது இங்க முக்கியமும் இல்லை. அது இங்க முக்கியமே இல்லை. அது முக்கியமே இல்லை. அது அப்படின்றது இங்க சொல்ற. அதனால அபாதிதத்துவம் தான் இங்க இருக்கு, பாதிதத்துவம் இல்லை.
பாதிதத்துவம் தான் இருக்கு அந்த திருவுள்ளத்துல இங்க சொல்லப்படுறது. மத்தபடி நீ சொல்ற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னொன்னு வந்து அவன் சிலதெல்லாம் சொல்றான். ஒரு சப்தம் அதை கேட்கிறோம், அந்த சப்தமானது நம்ம முதல்ல காதல வாங்கிட்டு வர்றோம். அந்த சப்தாதீனமானதுதான் ஸ்மிருதி. முதல்ல ஆச்சாரியர் உபதேசம் பண்றார், அந்த உபதேசத்தை வாங்கிக்கிறோம். அந்த அர்த்தத்தை திரும்பவும் மோட்சத்துக்கோசரம் சங்கல்பிச்சுண்டு அதை கிரகிச்சுக்கிறோம். ஏற்கனவே ஆச்சாரியர்கிட்ட வாங்கிட்ட ஞானம் அந்த அது வேண்டாம். ஏழரை எட்டு மணிக்கு பொருத்தம் இருக்கு சொன்னு சொல்லு சொல்லு சொன்னோம். அதனால இங்க வந்து ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து நம்மளால கிரகிக்கப்பட்ட ஞானம், அந்த ஞானமானது மோட்சத்துக்கோசரம் சங்கல்பிச்சுண்டு எடுத்துக்கிறோம். அதனால ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அதை ஞாபகப்படுத்திக்கிறது ஸ்மிருதினா தானே. நேத்தி ஒருத்தர் பாக்குறோம், நேத்தி யாரையோ பார்த்தனே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறேன், அவர் ஞாபகம் வர, அதுதான ஸ்மிருதி ஸ்மரணம்ன்றது, நினைச்சு பார்க்கறதுன்றது அர்த்தம். அதனால அதுதான் இந்த இடத்துல ஸ்மிருதின்னு அர்த்தம். அதை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை, அதை காட்டிலும் வேறு ஒண்ணும் இல்லை அது. அதனால அதுதான் கிரகிக்கணும் இங்க. ஏன்னா ஒரு மந்திரத்தை நம்ம நியமாம்ச காலம் ஒத்துருக்காத ஒரு மந்திரம் வந்து நம்ம காயத்ரி மந்திரம் சொல்றோம். முதல் நாள் பிரம்மோபதேசம் ஆகிடுறது, பிரம்மோபதேசம் ஆன உடனே அன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அர்த்தத்தையும் உபதேசிச்சுடுவா. அது குழந்தைகளுக்கு அர்த்தம் தான் புரியாது, உபதேசம் பண்ணிடுவா மந்திரத்தை. மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, பிரயோகம் பண்ற சமயத்துல, பிரயோகம் பண்ற சமயத்துல அப்போ ஸ்மரிக்கிறோம், இது இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை தான் நம்ம உபதேசம் பண்ண, அதுக்கு அர்த்தம் இது அப்படியே நம்ம ஸ்மரிச்சுட்டே ஜபிக்கணும். அவ்வளவுதானே இதுல ஸ்மிருதினா இதானே. முன்னாடி சொன்னது நினைக்கப்படுறது அப்படின்னு தான் அர்த்தம் அது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து இந்த ஞானம் எல்லாம் இந்த சப்தாதீனமான ஞானம் இருக்கு பாருங்க, அது கூட எதை சொல்றது அப்படின்னா தர்சனம் பேரு. என்னன்னாக்கா இவர் சொல்ற சனத்குமார் என்ன பண்றாருனாக்கா நாரதருக்கு வந்து சொல்ற என்ன சொல்ற, தஸ்மை தமசஹா பாரம் தர்சயதி பகவான் சனத்குமாரா அப்படிங்கிறார். தமஸ் அந்தகாரம், அதனுடைய எல்லை எது அப்படின்னா பிரகிருதி மண்டலம் முடிகிற இடம், அதை காமிச்சு கொடுக்கிற நாரதருக்கு காமிச்சு கொடுக்கிற தர்சயதி காமிச்சு கொடு, காமிச்சு கொடுக்குறேன்னா நேர போய் அழைச்சு போய் காமிச்சு கொடுக்குறேன்னு அர்த்தமான அது. அப்படி இல்லையே, வெறும் ஞானம், ஞானத்தினால அந்தகாரத்தை போக்குற அந்த பிரகிருதி தமசெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு, அது ஞானம் வர்ற பிரயந்தம் தான் அதை நம்ம மாட்டின் மொழிப்போம். ஞானம் வந்துருத்தோம்னா அவைகளை விட்டுடுவோம். அதனால அந்த அர்த்தம் அது. இது இன்னும் சிலதெல்லாம் சொல்லுவா, ஏதாவதுன்னா நெய் அவன் அவன் பேசுறானே அப்படியே நேர பாக்குற மாதிரி இருக்கு, நேர பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. நம்மளால உபன்யாசம் பண்றவாள்லாம் தேவப்பெருமாளை வர்ணிப்போம், ரங்கநாதனை வர்ணிப்போம், திருவேணமணியான வர்ணிப்போம், பெருமாளை வர்ணிக்கிற சமயத்துல நம்ம வர்ணிக்கிற விதம் இருக்கே நான் நிறைய சேவிச்சுட்டேன். இப்போ கிருஷ்ணனை பத்தி சொல்றோம், ஐயோ நான் கிருஷ்ணன் நீர் லீலையை தான் சொன்னேன், ஆனால் நீ லீலையை நீர் சொல்லல, எங்களுக்கு படம் போட்டு காமிச்சுட்டாரே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அவ சொல்றவாளுடைய மகாத்மியம் அவ்வளவு அழகா சொன்னாக்கா அதெல்லாம் புரியுது, அப்படி இருக்கு இது லோகத்துல உண்டாச்சே அந்த மாதிரிதான் இது. அதனால இந்த மாதிரியாக நமக்கு வந்து
ஸ்மிருதி அப்படிங்கிறதோ ஞானம் அப்படிங்கிறதோ ஒரு முறை தான். அதுவும் திருடமான ஞானம், திருடமான ஸ்மிருதி. பல முறைன்றது வேண்டியதில்லை. எத்தனை யுக்தி பாருங்க, இங்க உபநிடத்து என்ன சொல்லிடுத்து, மோட்சத்துக்கு ஞானம் தான் உபாயம் சொல்லிடுத்து. அதற்கு சங்கேய சொல்லவே இல்லை, இவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை பண்ணினோன்னு ரொம்ப சுலபம். லாகவம் கௌரவம் சொல்ற, எதையுமே சுலபமா பண்றதை விட்டுட்டு பலமுறை பண்றதுன்னாக்கா யாருக்காவது ஒத்துப்பாடா? சாஸ்திரத்துல சுலபமா பண்றது ஒரு முறை பண்ணாலே போறோம், பலமுறை பண்றதுன்றது கஷ்டமா இருக்குமே. அதனால ஒரு முறை பண்றதுன்றது ஏத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, மீமாம்ச காலம் வந்து சகத்கிருதா சாஸ்திரார்த்தா, ஒரு முறை பண்ணதே சாஸ்திரார்த்தமானது அனுஷ்டிச்சிதமா ஆயிடும் அப்படின்னு அவன் ஒத்துன்னு இருக்கா. அதனால அதுவே போருமே. இன்னொன்னு ஸ்மிருதிங்கிறது என்னது, முன்னாடி உபதேசத்தோட உபதேசம் என்ன வாங்கிட்டோமோ அதை நினைச்சு பார்க்கறது அவ்வளவுதானே. அதுல தனியா ஒண்ணு நீங்க அனுஸ்மிருதின்னு சொல்லி அதை திருடீகரிக்கிறது எதுக்கு? அனுஸ்மிருதின்னு சொல்றதுக்கு துருவாஸ்மிருதின்னு சொல்றதுக்கு என்ன வாஸ்தவம் தான். துருவாஸ்மிருதின்னு என்ன, துருவம்னா என்ன அர்த்தம், நிலையா இருக்கு. துருவ நட்சத்திரம்னு வா, அந்த துருவ நட்சத்திரம் என்னைக்கும் ஒரே இடத்துல நிற்கும், மீதி எல்லா நட்சத்திரத்திலுமோ சுத்தின்றே இருக்கும், துருவ நட்சத்திரம் மட்டும் ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா துருவன் வந்து ஒரே இடத்துல நின்றுண்டு அப்படியே ஆதித்யவன் இடத்துல இருக்கக்கூடிய எந்திரமான எப்பொழுதும் சேவை சென்றிருக்கான் அந்த துருவன். அதனால ஒரே இடத்துல நல்ல நடத்தி வச்சுட்ட அப்படின்னுட்டு புராணங்கள்லாம் சொல்லிட்டு போறது. துருவன்னா அதனால என்னாச்சு, நிலையா இருக்கிறதுன்னு அர்த்தம், அசைக்க முடியாது, பாதித ஞானம் உண்டாகாது. அபாதிதமான ஞானம் தான் இங்கே, அபாதிதமான ஞானம் தான் இங்க இருக்கு, பாதித ஞானம் கிடையாது. நாயன் சற்பக ரஜுரேஷா, இது பாம்பண்ணு கயிறுதான் அப்படின்ற ஞானம் எல்லாம் இங்க கிடையாது. பிரம்ம ஜானத்தை ஒரு ஆச்சாரியன் கிட்ட உபதேசத்தை வாங்கிட்டான்னாக்க அப்படியே நிலையா நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பல பலமுறை பண்ண வேண்டும் அப்படின்றதுனால தேவையே இல்லை. ஏன்னா நீ என்ன சொல்லிட்ட, சாஸ்திர வினித்வாதம் சொல்லிட்டீங்கோ, சுத்தியேக சமதகமிய வஸ்துனின்றீங்கோ, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் பண்ணணும்ன்றீங்கோ, வேதம் என்ன சொல்றதோ அதான செய்யணும்னு சொன்னீங்கோ, வேதம் சொல்றத செய்யணும் அப்படின்னா வேதம் இப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, வேதம் அழகா சொல்லி கொடுத்துருக்கு ஞானமே உபாயம், அதுக்கு சங்கியே கிடையாது, சௌகரியம் அதுதான் இருக்கு, ஒரு முறை பண்ணாலே எல்லாம் பண்ணி அனுஷ்டிச்சுதான் ஆயிடும், ஸ்மிருதினாலே நினைக்கிறத ஒண்டிதான். இத்தனை இருக்கிற சமயத்துல இதை மீறி நீங்க எதுக்கு மாறணும்? இனி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, சுகமா இருங்கோ. யாருக்குமே பிறந்த குழந்தையிலேருந்து கடைசி பர்யந்தம் சுகம் சுகம் சுகம், தனக்கு கெடுதல் நினைக்கிறவன் லோகத்துல யாருமே கிடையாது. அதனால நமக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க கூடாது. அதனால இதையே பண்ணுங்கோ, ஒரு முறை பண்ணாலே போரும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அத சித்தாந்தி எப்படி ஒத்துப்பார்? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாங்க சாஸ்திரத்தை சொன்னோம் இல்லையோ, அந்த சாஸ்திரம் சொன்ன பதங்கள் எல்லாம் பாரு, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஸ்மரியேத ஸ்மரேத் ஸ்மரத்து ஸ்மர அப்படின்னு இருக்கா? நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. வேற என்ன சொல்றக்கு, தியாயித்த அபித்யாயித்த உபாசித்த இப்படிதான் இருக்கு. நிதித்யாசி தவியா தியேயா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஸ்மரேத் ஸ்மர ஸ்மரத்து ஸ்மர்த்தவியா அப்படி சொல்லல, வெறும் ஸ்மிருதின்னு சொல்லவே இல்லை.
வெறும் ஸ்மிருதினு சொல்லவே இல்லை. எல்லாருமே சொன்னது என்னது அப்படின்னு சொன்னாக்கா, முழுக்க முழுக்க உபாசித தியாயித நிதித்யாசிதவியா அபித்யாயித இப்படிலாம் தான் இருக்கு. இந்த பதத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற? ஏன்னா தியானம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் லோகத்துல? லோகத்துல வந்து தியானம் அப்படின்னு சொன்னாலே லோகத்துல எதுல பிரசித்தி? நீ சப்தானுசாசனத்தையே பாரு, சப்தானுசாசனத்தை பார்த்து நீ எனக்கு சொல்லுன்னு கேட்கிற. சப்தானுசாசனத்தை பார்த்து நீ எனக்கு சொல்லு. சப்தானுசாசனம் என்ன சொல்றது? தியானம் அப்படின்னாக்கா ஒரு உத்கிருஷ்டமான வஸ்து, அந்த உத்கிருஷ்டமான வஸ்துவை எப்பொழுதும் நினைக்கிறது இருக்குது பாருங்க, அதுதான். அதனாலதான் பக்தின்னா என்ன சொன்னா, பிரீதி பூர்வமான தியானம் பக்தி ரீத்யபி தீயதே அப்படின்னு சொல்ற. பிரீதியாக எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறது இருக்குது பாருங்க, அததான் பக்தின்னு சொல்ற. அப்படிதான் பிரமாணங்கள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கு. உபாசனம், அவன் உபாசிக்கிறான். என்னுடைய உபாசிய தேவதை இது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் உபாசிச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். நான் ஒரு முறை தான் பண்ணணும்னாக்கா உபாசிய தேவதைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு வாட்டி தான் சேவிச்சுட்டு போட்டானே, அதன் பிறகு உபாசிய தேவதையே இல்லையே, முடி போச்சு. அப்ப எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி பதங்கள்லாம், அந்த பதங்களை யோசிச்சு பாரு. அந்த பதங்களை யோசிச்சு பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். இன்னொன்னு நீ வந்து சொன்ன, பாரம் தரிசயதி பகவான் சனத்குமாரா தமச பாரம் தரிசயதி அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையும் வேண்டாம் எங்களுக்கு. அது கூட என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்களே என்ன சொல்லிட்டோம்? ஏற்கனவே சொன்னோம், தியானம் அப்படின்னா தரிசன சமானக்காரன் ஆயிடும். அது பாவனா பிரகாஷம். நம்ம நினைக்க 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 பெருமாளுடைய நம்ம பேசிட்டு இருப்போம். எப்படி பேசுவோம்? அந்த ஸ்மிருதி தியானம் இருக்கு பாருங்க, அந்த தியானத்திலே நம்மகிட்ட பெருமாள் பேசுவார். அந்த பெருமாள் பேசுவார், நம்ம காஞ்சிபுரத்தில் பெருமாளை சேவிச்சா போறோம், அவள்லாம் சொல்லுவார், இன்னைக்கு பெருமாள் சிரிக்கிறார், இன்னைக்கு பெருமாள் மிடுக்கா இருக்கார், இன்னைக்கு பெருமாளுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அரியன் சேவிச்சேன், தேசியம் திரண்டது நீ பார்த்திருக்கேன், பெருமாள் எப்பொழுதும் சிரிச்சுட்டு இருப்பார், அதே அரியனுக்கு அனுபவம் இருக்கு. பொதுவாக மீதி நாள்லாம் கம்பீரமா இருக்கார். தேசிகந்திர அன்னைக்கு மாத்திரம் பெருமாள் அப்படி அந்தமா இருப்பார், அது சேவிக்கிறவாளுக்கு தான் தெரியாது. எல்லாம் மன அனுபூதி தான், நம்ம மனசனால வரக்கூடிய அனுபவம் தான் அந்த மாதிரி வர்றது. எனக்கு தேவ பெருமாள்கிட்ட ஈடுபாடு இருக்கு, அமுதன் கிட்ட ஈடுபாடு இருக்கு, எனக்கு எல்லா பெருமாளும் ஒண்ணுதான். ஆனால் நமக்கு தினனி ஜென்மபூமி சொர்க்காதிக்கு கிரியாசி, அதனால நமக்கு வந்து அது மாதிரி நம்முடைய அண்ணன் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எனக்கு அண்ணன் சாதம் போடுற பெருமாள், வாழ வச்ச பெருமாள், ரங்கநாதன் என்னை சாதம் போட்டு என்னை வளர்த்து விட்ட பெருமாள், ஒரு அல்ப பெருமை அரியனுக்கு. அந்த காலத்துல காணிம்பாக்கம் தேவநாதாச்சார் தமையினார் அரியனுக்கு லெட்டர் போட்டார், தரணிதராச்சார்ன்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்க ப்ரொஃபஸராக இருக்க என் ஐயா சுவாமிட்டு தான் காலக்ஷேமம்னா பெரிய பண்டிதர். அந்த அவர் எனக்கு லெட்டர் போட்டார், அடி எனக்கு விவாகம் 91ல் அப்போ எழுதினார், ஸ்ரீரங்கத்தில் வித்யா கிரகணம் பண்ணிண்ட திருவேங்கடமுடைய என் திருவடி வாரத்தில் உத்தியோக கிரகணம் எடுத்து காஞ்சிபுரத்தில் பாணி கிரகணம், உனக்கு என்ன கிரமமாக அமைஞ்சிட்டு பத்தியா மூணும் அப்படின்னு எழுதினார். அது அதனால் ரங்கநாதனையும் நன்னா சேவிச்சோம். இப்ப நம்ம சேவிக்கிறது நமக்கு தோன்றதா இல்லையா? அதனால ஸ்ரீரங்கமோ திருவேணமுனையானோ தேவ பெருமாளோ மூணு நமக்கு அமைஞ்சு போயிடுது. அதனால இந்த பெருமாள் வசதி அந்த பெருமாள் தாழ்த்தின்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம அனுபவம்ன்றது அந்த தேவ பெருமாளை சேவிச்சு ஒரு திருப்தி வருது. திருவேணமுடியானும் சுலபமா சேவிக்க முடியல, ரங்கநாதனையும் சுலபமா சேவிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேவிக்கிறோம். தேவ பெருமாளும் சுலபமாகவே சேவிக்கிறோம், நன்னாவே பக்கத்துல சேவிக்க வைக்கிறார், தடைக்கு விழுந்தா வீதி புறப்பாடு கண்டறிவுற கிட்ட போய் ஆனந்தமா சேவிக்கிறோம், திருப்தியா இருக்கும் அதெல்லாம். அதனால நமக்கு அனுபவம் வரைச்சு இந்த மாதிரி வர்றது, இதுதான் தரிசன சமானாக்காரம்ன்ட்டு நம்ம சொல்லிருக்கோம். சாட்சாத்காரம் இல்லை, அது தரிசன சமானாக்காரம், நேர பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு.
அதை ஒண்டி தான் அர்த்தம். அதை விட்டுட்டு நாங்களும் தான் ஒத்துக்கிறோம், ஒரு சப்தாதீனமான ஞானம் வர்றது, அந்த ஞானத்தை நான் எவ்வளவு தூரம் கொண்டு போறேன், அப்படியே தியானம் பண்ணி ஞானம், ஞானத்துல ஞானத்தையே தியானம் பண்றேன். தியானம் பண்ணினோம்னாக்கா அதுல நமக்கு சமான தரிசன சமானம் வந்துடுறது, தரிசன சமானமான ஒரு ஆகாரம் வருது நமக்கு, அவ்வளவுதான் இங்க இருக்கு. அத நாங்களும் ஒத்துக்கிறோம். அத நீ சொன்னது என்ன, ஒரு முறைன்னு சொன்னேன், நாங்க ஒரு முறை கிடையாதுன்னு சொல்றோம். ஏன் தியான சப்தமோ உபாசன சப்தமோ அதுக்கு விரோதமா இருக்கு, அதுக்கு விரோதமா இருக்கு. நீ வந்து இன்னொன்னு ஒண்ணு சொன்ன, நீ வந்து ஞானம்தான் உபாயம்னு சொல்றது, முக்திக்கு ஞானம்தான் உபாயம்னு சொல்றது, அதுல சங்கிய சொல்லலையே நீ சொன்ன, வாஸ்தவமான விஷயம் சொல்லலதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறது வேற, அதை அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது வேற. படிக்கிறது ராமாயணம், எடுக்கிறது பெருமாள் கோயில் இருக்கலாமா, மொத்தம் வாசிக்கணும் வந்து ஸ்ரீமந்த ராமாயணம், ஸ்ரீமந்த ராமாயணத்தை சேவிச்சுட்டு கோயில வந்து பெருமாள் கோயிலுக்கு துவம்சம் பண்ணிட்டான்னாக்க என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன உபதேசம் வாங்கிட்டோமோ அதை நடைமுறையில கொண்டு வரணும். உபதேச ஞானம் வேறு, நடைமுறையில் இருக்கிற ஞானம் வேற, அது வேற ஞானம், இது வேற ஞானம், ஒரே ஞானம்தான், அதனுடைய நிலை வேறு, அவஸ்தா ஸ்டேஜ். என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிருக்கோம், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சும் சாய்க்கிறார் சுவாமி வந்து, உபாய விபாக அதிகாரத்தில் சாய்க்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். ஆச்சாரியர்கிட்ட இருந்து வாங்கிட்ட ஞானம் அது விகசிச்சு உபாயமா மாறுறது, உபாயமா மாறுறது. எனக்கு தலைக பண்ற எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் பிராக்டிக்கல்ல ஒண்ணுமே வராது. பிரசாதம் ஒன்று ஏதோ கொண்டுடுவேன், ஒரு வெந்தய குழம்பு பண்ணுவேன், மீதி பருப்பு குழம்பு எப்படி பண்ணணும், பருப்பு ரெண்ட குழம்பு எப்படி பண்ணணும், கதம்பம் எப்படி பண்ணணும், அவியல் எப்படி பண்ணணும், எல்லாம் தெரியும். ஆனால் பண்ணினா மனுஷால சாப்பிட முடியாது. காரணம் என்ன? பிராக்டிக்கல் பிரயோகத்துல நமக்கு அபியாசம் கிடையாது, வெறும் ஏட்டு சுரக்கா எழுதி வச்சிருந்தாலே வெறும் படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? எல்லா விஷயத்திலும் அது எனக்கு இப்படிதான். ஞானம்ன்றது வெறும் ஞானம் வந்திருக்கலாம், அந்த ஞானத்தை பிரயோகத்துல கொண்டு வரணும் இல்லையோ, அது நாம கொண்டே வரலையே, அதை கொண்டு வரணும், அதை கொண்டு வந்தாதான் நிற்கும். அதனால என்ன எடுத்துனாக்கா, சாமான்யமாக ஒரு ஞானம் பிரம்ம விதாப்னோதிகரம் அமாரி தமையவ ஏக்கம் ஜானத தமையவம் வித்வான் ஞாத்வா தேவம், இதெல்லாம் சாமானிய ஞானம் முதல்ல, அதை விசேஷ ஞானத்துல கொண்டு வரணும். இதுதான் மீமாம்சகன் அதை ஒத்துருக்கான். அக்னிரூமியம் பசுமான பேதன்னு விட்டான், பசுன்னாக்க ஆடுன்னு அர்த்தம். அக்னி சோமன் ரெண்டு பேரும் சேர்ந்த தேவத்தை, அந்த தேவதைக்கு ரெண்டு ரெண்டு திதைவத்தியன்ற ரெண்டும் ஒன்னாவரும் ஒன்னா போகும், அந்த ரெண்டு தேவதைகளும் சமர்ப்பிக்க கூட அக்னி சோமிய அக்னி சோமிய செய்தம் அப்படின்னு ஏகவச்சனம் தான் சொல்லணும், ரெண்டும் சேர்த்து தான் சொல்லணும், ஒத்தையா பிரிக்க கூடாது. வியாசத்தியவர்த்தின்வாது அது நம்ம சித்தாந்தத்துல சம்பிரதாயத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இந்த உதாரணம் காமிக்கிறான், அக்னியும் சோமனும் ஒன்னா உருவா ஒன்னா போவா யாகத்துல, அதை வந்து மீமாம்சகால் ஒத்துருக்கா. அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் எந்த காரியமா இருந்தாலும் சரி பெருமாளும் தாயாரும் தெரிஞ்சே இருக்க மாட்டா, எல்லாத்திலையும் ஒன்னாதான், ஜெக சிருஷ்டியோ ஜெக இது ஸ்திதியோ ரக்ஷணமோ அதுல சம்மாரத்துல கூட அவ கூட நிற்பா, அது மாதிரி உபாயத்துல அவ கூட கூட நிற்பா, சரண்ய தம்பதி அப்படின்னு சொல்றோம். அதனால உபாயத்திலையும் அவ நிற்பா, பெருமாளோடய இருப்பா, அவ சேர்ந்துதான், உபயத்திலையும் அப்படிதான். அதுக்கு இதை உதாரணம் காமிக்கிறார். இப்போ அக்னிஹோமியம் பசும்னு இருக்கு, பசும்னாக்கா ஆடுன்னு அர்த்தம், அப்படின்னாக்கா எந்த ஆட வேணாலும் விட்டுடலாமா யாகத்துக்குன்னா அது கிடையாது, சாகபசு நியாயம்னே சொல்றாரு.
சாகோவா மந்திர வர்ணார் சாகசிய உபாயாகனு அங்க இருக்கு. அதனால சாக சாக பசுதான் வெள்ளாடுன்னு அர்த்தம். அத்தை வச்சு யாகம் பண்ணணும். இப்ப என்ன எடுத்து பொதுவா பசுனாக்கா சாதாரண ஆடு, சாக பசுன்னு சொன்னாக்கா விசேஷமா வெள்ளாடுல வந்து முடியணும். இப்ப அப்படிதான் இந்த இடத்துல அர்த்தம் சொல்றது. சாதாரணமா ஆட்ட சொல்லி விசேஷமான ஆட்ட சொல்றது அது. அது மாதிரி கோமளி வர்தன் நியாயம்னு உண்டு, தாமானயன்னா. அப்ப பசுமாட்டா என்ன பண்றது பயம் வந்துடுத்து. பலிவர்த்தம் ஆணையன்னா ரிஷபன் அர்த்தம் பலிவர்த்தம்னா காளமாடு. கோசப்தம் காம் சொன்னாக்கா ரெண்டு மாட்டையும் சொல்லும், பசுமாட்டையும் சொல்லும் காளமாட்டையும் சொல்லும். எந்த மாட்டுக்கு எட்டுனது அப்படின்னு சந்தேகம் வந்துடும். உடனே அவன் என்ன பண்ணா பலிவர்த்தம் ஆணைய ரிஷபத்த இதை கோபலி வர்த்தன் நியாயம்னு சொல்லுவான். இந்த மாதிரி சாமான்யம் விசேஷம் பொதுவா ஞானம் ஆச்சாரியன் கிட்ட இருந்து வாங்கிக்கிற ஞானம். விசேஷ ஞானம் எது அப்படின்னாக்கா உபாசன பர்யந்தம் போகணும். அந்த உபாசன பர்யந்தம் போறது இல்லையோ அதுதான் இங்க சொல்றது. அது மாதிரி ஸ்மிருதி அப்படின்னு நான் என்ன சொன்னேன், சம்ஸ்காரம் தான், சாதாரண ஞாபகம் தான் அது. அது சாமானிய சப்தம் அது. ஆனால் திரஷ்டவியா தியாத்தவியா நிதித்தியாசித்தவியா தியேயா இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஸ்மிருதித்வம்னா சாமானிய ஸ்மிருதித்வம் இல்லை, விசேஷமான ஸ்மிருதி. அது என்னது? அனுஸ்மிருதி, துருவானு ஸ்மிருதி அது. ஏன்னா வாக்கியக்காரர் சொல்லிட்டே இருது, வேதனம் உபாசனம் சியாத் தத்விஷயே சிரவணாத். வேதனம் வேதனைனாக்க அறிந்து கொள்வது அப்படின்னு சாதாரண அர்த்தம். அது எது பர்யந்தம் போகணும்? உபாசனம் சியாத், உபாசன பர்யந்தம் அதை கொண்டு போகணும். ஏன்னா அங்க வாக்கியம் தத்விஷயே சிரவணாத் உபாசீத தியாயீத அப்படின்னா அங்க வந்து வச்சன வாக்கியம் இருக்கு. அப்ப உபாசனம்னா என்னது? உபாசனம் சியாத் துருவானு ஸ்மிருதி அப்படின்னு வாக்கியக்காரன் சொல்றாரு. சாந்தோக்கியத்துக்கு வாக்கியம்னு ஒரு பாஷ்யம் பண்ண பிரம்மநந்தின்னு சொல்ற அவர், அவருடைய வாக்கிய கிரந்தத்துல இருக்கு. அது வாக்கியம் பண்ணினதுனால வாக்கியக்காரர் வாக்கியக்காரர்னு அவருக்கு பேரு. அந்த மகான் வந்து சொல்றாரு அனுஸ்மிருதி அப்படின்னு சொல்றாரு, துருவானுஸ்மிருதி அப்படின்ற அணு அப்படின்னு இருக்கு. ஏகத்வமனு பஷ்யதி ஸ்னேகபூர்வம் அணு தியானம் பக்தி ரித்யபிதீயதே அப்படின்னுட்டோ அணு அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அந்த அணுங்கிற சப்தத்துக்கு தொடர்ச்சின்னு அர்த்தம், தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அது அந்த தொடர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கணும்? ஆவர்த்தி ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். அது எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா அந்திம தசை பர்யந்தம் இருக்கணும். அந்திம ஸ்மிருதி உண்டு இல்லையோ, பக்தி யோகத்துல அந்திம ஸ்மிருதி உண்டு. அந்த அந்திம ஸ்மிருதி பர்யந்தம் இது இருக்கணும். அது சொல்றது அது. அதனால இப்ப சொன்னது அத்தனையும் வச்சுன்னு பாருங்கோ, எண்ணிக்கை இல்லை, இல்லாட்ட போட்டோம் எனக்கு என்ன, அதனால எனக்கு என்ன நஷ்டம் வந்துருச்சு. ஞானம் தான் சொல்றதுக்கு வாஸ்தவம் தான். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பாஷ்யக்காரர் இது பண்ணிக்கிறார் லகு சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல, இந்த மாதிரி நீ வாக்கியம்தான் ஒரு வாக்கியம், ஞானம்தான் உபாசனம் சொன்னேன். அந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்? கேவலம் ஆச்சாரியன் உபதேசம் வாங்கிக்கிறமே அந்த ஞானமா, அல்லது உபாசனாத்மகமான ஞானமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அங்க ஒரு வாக்கியம் உதாரிக்கிறார் பாஷ்யக்காரர், விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத அப்படிங்கிறார். அது வாக்கியம் இருக்கு உபனிடத் வாக்கியம், விஜ்ஞாய அறிந்து கொண்டு பிரஜாம் குர்வீத. முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பிரஜ்ஞா. பிரஜ்ஞா என்ன? விஜயானம் பிரஜானம். அந்த பிரஜானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உபாசனம்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு இருக்கே, இப்ப ரெண்டும் அர்த்தமா போயிடுமே. விஜயானம் சொன்னாலே போருமே, எதுக்கு பிரஜாம் குருவீதன் சொல்லணும்? விஜயானம் சொன்னாலே தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு.
அப்ப பிரஜாம் குர்வீதன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? அதனால ரெண்டு இருக்கு, ரெண்டும் ஞானம் தான். விசேஷ ஞானம், பிரகர்ஷ ஞானம், ரெண்டும் ஞானம் தான். சிறப்பான ஞானம், சிறப்பான ஞானம் ரெண்டும் சொல்லச்சு ஆச்சாரியன் கிட்டேன்னு வாங்கின்றது விஜானம். மோக்ஷோபாச உபாயமா பண்றதுன்றது பிரஜானம், அது உபாசனமா இருக்குது. அது என்ன விரோதம் இருக்கு? அதனால அந்த கிரமத்துல போங்கோ, அதுல உங்களுக்கு தோஷமே வராது. அணுசப்தம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பகவான் பராசரர் வியாசருடைய திருத்தகப்பனார், அவர் விஷ்ணுபுராணத்துக்கு சொல்ற தத்ரூப பிரத்யே செய்கா, தத்ரூப பிரத்யே, அந்த பிரம்ம உபாசனம் இருக்கே அந்த உபாசனம் என்னச்சு? ஏக்கா ஒண்ணு, என்ன ஏக்கா? சந்ததி, தொடர்ச்சியான ஒரு ஏக்கா சந்ததி. வேற எந்த சிந்தனையும் போகக்கூடாது, வெளியில எங்கேயுமே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சந்ததி, சந்ததின்னு ஞான பரம்பரா, ஸ்மிருதி பரம்பரா, அது அதுதான் தியானம், அதுதான் உபாசனம் பண்றோம். அந்த சந்ததியானது அந்ய நிஸ்பிருகா, இன்னொரு விஷயத்துல அந்த பரபிரம்மத்தை தவிர்த்து வேற எதிரையும் சிந்தனை போகக்கூடாது. தத்யானம் பிரதமை ஷட்பிஹி அங்கே நிஷ்பாத்யதே ஹி தத் அப்படிங்கிறார். அது யம நியம பிராணாயாம பிரத்யாகார தாரணம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த மாதிரி ஆறு அங்கங்கள்னால அதெல்லாம் சொல்லப்படுறது. இதாவது இந்த உபாசனமானது நிஷ்பத்தி ஆகிறதுன்னு சொல்றார் அவர், பராசரர் உபதேசிக்கிறார். அதனால அஷ்டாங்க யோக விதானம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அவிச்சின்னமான ஸ்மிருதி, விச்சேதனே கிடையாது, இடைவெளியே வரக்கூடாது அந்த ஸ்மரணத்துல. அவிச்சின்னமான ஸ்மிருதியா இருக்கணும், அதுலதான் இந்த முடியறது. அதுதான் துருவான ஸ்மிருதி. நீ சொன்ன அபாதி தத்துவம் அதெல்லாம் இங்க கிடையாது. இது ஏன் அப்படின்னாக்கா, ஸ்மிருதியை வந்து அபாதி பாதிதம் சொல்ல முடியாது. நம்ம எத்தனை அனுபவிக்கிறோமோ அதுதான் வந்தது. நேத்து நான் ஒருத்தர் சேவிச்சேன், இன்னைக்கு காத்தால் நான் என்ன நினைக்கிறேன், அந்த சுவாமியை நேற்று நான் சேவிச்சனே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நேத்து அனுபவம் தான், அனுபவம்ன்றது யதார்த்தம் தானே. நேத்து நான் எத்தனை அனுபவிச்சனோ அதனால நான் இப்ப ஸ்மரிக்கிறேன். அதுல பாதிதம் எப்படி வரும்? அதுல பாதிதமே வராதே. அதனால நீ சொல்ற சித்தாந்தமே விபரீதம், அதெல்லாம் இங்க வரவே வராது. அது மாதிரி மந்திரத்துக்கள்லாம் அர்த்தத்தை ஸ்மரிக்கிறோன்னு வாஸ்தவம் தான். எதுக்கு ஸ்மரணம்? அதாவது நமக்கு ஸ்மரணம்ன்றது மந்திரத்தை சொல்லிச்சு. ஸ்மரணம் ஏன் சொல்லணும்னாக்கா, அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பண்ணாதான் அது புண்ணியம், பலன் கொடுக்கும். நம்மளே மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறோம், அட்டாட்சரம், ஆமாரி, சரமஸ்லோகம், துவயம், காயத்ரி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மந்திரத்தை வந்து அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஜபிக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு பலிதமாகும். அது மட்டும் இல்ல, அந்த மந்திரத்தினுடைய மேன்மையும் நமக்கு தெரியும். அதுக்கோசரம் சொல்றது. அதனால நீ சங்கே இல்லை, அதனால ஆவர்த்தியே வராது, அனாவர்த்தி அப்படின்னா நீ சொன்ன, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னாக்க, ஒருத்தன் யோக நிஷ்டனா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் பண்ணிட்டே இருக்கணும். அது உண்டு, அதெல்லாம் இருக்கு. அதனால ஏன் சொல்லலைன்னாக்க, உபாசனம், தரிசனம், பிரஜா, தியானம், இந்த மாதிரி பதங்கள் இருந்துருச்சோ, இந்த பதங்கள்லாம் இந்த பதங்கள்னாலே தெரிஞ்சுட்டுள்ளலாம் ஆவர்த்தி சித்திச்சுட்டு. சாஸ்திரம் ரொம்ப அழகா போகும், சுலபமா சித்திக்கிற விஷயத்துல போய் கண்ணாமனான்னுட்டு அர்த்தத்தை திருப்பி திருப்பின்னு சொல்லாதது. நமக்கு சொதாக தெரிஞ்சுடுறதே, உபாசித்த தியாயித்த அப்படின்னு சொன்னாலே நமக்கு அர்த்தம் ஆகிடுறது. எப்பொழுதும் பண்ணணும்னுட்டு அது தனியா ஒண்ணு சொல்லணுமான்னு, அது தனியா ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லை. சைத்திர அத்திர ஆகச்சேன்னு கேட்டான், சொன்னான், ஹே சைத்திரனே இங்கு வா, கிடையாது. இங்க வந்து ஏகா ஏகா சைத்திரஹா அத்திர ஆகச்சே அப்படின்னு சொன்னானா, ஒத்தன் சைத்திரன் நீ வா அப்படின்னு சொன்னானா, வேண்டாம். சைத்திரம் கூட உத்தரம் தான் கூட்டிருக்கான், அது ஏகவச்சனம். ஆகச்சேன்னு சொன்னாலும் ஏகவச்சனம், ஒருமை, சிங்குலர்.
அதுவே போருமே, அது தனியா ஒரு ஏகத்துவம் சொல்லணும் பண்ண சொதாக சித்திக்கிற விஷயத்துக்கு போய் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால சாமான்யமாக ஞானத்துல ஆரம்பிச்சது விசேஷமான இந்த பசுநயத்தாக அக்னிஷோமியம் பசுமால பேத்தேன்னு சொன்னோம். சாகோவா மந்திர வர்ணாத்தின்ட்டு சாகசிய உபாயாக சாகோன்னாக்க வெள்ளாடு செமரி ஆடு ஏதோ விசேஷமான ஆடு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அர்த்தம் அது. அதனால இதுவே போறோம், இதனாலேயே முடிஞ்சுடுறது. ஆகவே நீ ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா இதெல்லாம் வேண்டியதே இல்லை, இந்த விசாரமே வேண்டாம், பலமுறைதான் பண்ணி ஆகணும். உபாசனம்னாலே அசகிருத்து தான், அசகிருத்து பண்ணாதான் உபாசனம், உபாசனம் அசகிருத்து இல்லை. உபாயத்தை ஒரு வாட்டி பண்ணணுமா ரெண்டு வாட்டி பண்ணணுமான்னு கேள்வி வந்தது, அதுக்கு பாஷகா எடுத்துற உள்ளம், எது ஆவர்த்தி பண்ணப்படுகிறதோ பலமுறை அதுதான் உபாசனம், அதுதான் உபாயம். உபாயம் வந்து ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியானே இல்லை, இந்த இடத்துல பலமுறை பண்ணப்படுவதால் தான் அது உபாசனம் தியானம் இப்படிலாம் பேரு. அதனால அந்த கிரமத்துல பாருங்கோ அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற இருப்போம். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஞானம் முக்தி ருபாய ஸ்ருதி பிரபிஹித தஸ்ய சங்கியாது நோக்தா சௌகரியம் சியாத் சகிருத்வே தத இஹதோ பவே சாரிதார்த்தியம் விதீனாம் சம்யக்த்வா தத்ருவர்த்வம் ந புனரனுகமாத் புரோக்தமித்யப்யசாரம் சாமான்யோக்தேர் விசேஷே சதி பசுநயதா தத்ர விஸ்ராந்தி சித்தே. முக்தேஹே ஞானம் உபாயா, முக்திக்கு ஞானம்தான் உபாயம் அப்படின்னுட்டு ஸ்ருதிபிஹி அபிஹிதாக ஸ்ருதி வாக்கியங்கள்னால உபனிஷத்துக்களால ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. தஸ்ய அந்த உபாயத்துக்கு சங்கியாது நோக்தா எண்ணிக்கையே சொல்லப்படலை, சங்கியாது நோக்தா. அது மட்டும் இல்ல சகிருத்வே சௌகரியம் சியாத், ஒரு வாட்டி பண்ணினாக்கா ரொம்ப எல்லாருக்கும் சுலபம், எல்லாம் சுலபமா ஈஸியா பண்ணிட்டு போடுவோம், அதை விட்டுட்டு நிச்சயப்படி பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் அழுத்து போயிடுவேன், எப்படி பண்ணுமா? தத்தாக அதனால ஈகத்து இந்த உபாசன விஷயத்துல ஏகவாரம் பண்ணாலே ஒருமுறை பண்ணாலே விதியினாம் சாரிதார்த்தியம் பவே, விதி வாக்கியங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரம்ம விதாப்னோதி அது மாதிரி ஞாத்வா அது மாதிரி துணையவன் வித்வான் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் சாரிதார்த்தியம் அனுஷ்டிக்கப்பட்டதா ஆயிடுறது, அதையே சரியா போயிடுச்சு. அதனாலேயே அந்த வாக்கியார்த்தமானது சித்திச்சுடுத்து, தனியா ஒண்ணும் வேண்டியது நீ சொல்ற மாதிரி அசகிருதமாக வேண்டாம். இல்ல இல்ல துருவா ஸ்மிருதிக்கு அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா துருவத்வம் சம்யக்த்வா, அது துரோமா இருக்கிறது நிலையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா சம்யக்த்வா தோஷமற்று இருக்கிறது, தோஷம் இல்லாமல் இருப்பதால் அபாதிதமா இருக்கிறதுனால அதை சொல்லித்து துருவா ஸ்மிருதின்னுட்டு என்ன புனக அணுகுமா, நீ சொல்லாம நித்தியப்படி அப்படியே ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. இது புரோக்த அணுகுமா ந புரோக்தம் அப்படின்னு நீ சொன்னாக்கா இது அபி அசாரம், இந்த மாதிரி சொல்றதும் சாரமற்றது. சித்தாந்தி சொல்ற சாரம் இல்லாத ஒரு பட்சம் ஏன் அப்படின்னா சாமான்யோக்தே விசேஷே, சாமான்யமாக சொல்லப்பட்டது விசேஷத்துல பரியரசிக்கணும் முடியணும், சாமானியத்துல சொல்லப்பட்டது விசேஷத்துலதான் முடியணும். லோகத்துல இது சகஜம், அத்தியனம் பண்ணதுனாலேயே நான் யாகம் பண்ணது அர்த்தம் வந்துருமாண்ணா, அல்லது என்ன சிரவத பிரக்கிரியை தெரிஞ்சுடுத்தனாலே யாகம் பண்ணிட்டு தான் ஆயிடுமா, அதை நியமம் வந்ததுன்னு ஒத்துக்கல, வாசாவண்டி போராது யாகமும் பண்ணணும் அந்த மாதிரிதான். அதனால சாமான்யோக்தே சாமான்யமாக சொல்லப்பட்டது பொதுவா சொல்லப்பட்டத விசேஷம், ஞானம்னு சொன்னத
ஞான விசாச விசேஷத்துல கொண்டு போகணும், உபாசன பரியந்தம் கொண்டு போகணும். விசேஷே சதி எப்படின்னா பசுநயத, பசுநயம் அக்னி ரோமியம் பசுமாள தேத்தை, இந்த மாதிரி இடத்துலாம் பசு சப்தம் இருக்கு. பசு சப்தத்தினால பொதுவாக பசுன்னா நாலு கால உடையதெல்லாம் பசு, அதுலயும் இந்த இடத்துல பசுன்னா ஆடுன்னு அர்த்தம். அந்த ஆடு எத்தனையோ விதமா இருக்கு, அதுல வெள்ளாடு வாயவியம் சேதம் இருக்கு, அதனால வெள்ளாடு அனந்த செம்மறி ஆடு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடு, விசேஷமான ஆடு சாக பசுன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்ருதி வேதமே சொல்லிடுத்து, சாமான்யமா சொன்னத விசேஷமா சொல்லிடுத்து. இங்க எங்க சொல்றது அது மாதிரி அப்படின்னாக்கா பொதுவா ஞானம் ஞாத்வான்னு சொன்னத உபாசித்த வியாயித்த பேதித்தவியா அந்த மாதிரிலாம் சொல்லிடுத்து. அதனாலேயே இது அசகிருதாவர்த்தம், ஒரு முறை பண்ண போராது பல முறை பண்ணணும். பசு நயத்தாக தத்திர விசிராந்தி சித்தே, அதாவது உபாசனத்துல வந்து முடியணும், விசிராந்தி பரியாசிக்க முடியணும்னு அர்த்தம். சாதாரண ஞானத்துல முடியாது, பசு எப்படியோ அத மாதிரி இங்கேயும் விசேஷமான உபாசன பரியந்தம் போகணும். அப்படி போயிடுச்சுனாக்க உபாசனன்றதே பலமுறை தியானம் எது நினைக்கப்படுறதுன்னு அர்த்தம், அதுதான் தியானமே. அதனால ஒரு முறைன்றது தப்பு. உபநிடத்து வந்து சொன்னாலும் ஞானம் சொன்னா கூட அந்த ஞானமானது உபாசன தத்துவத்தில் அன்வயிக்க வைக்கணும், வெறும் ஞானம் உபாசனமாக ஆகாது. அது அனுஷ்டானத்துல கொண்டு வந்து நித்தியபடி ஒவ்வொரு க்ஷணமும் எம்பெருமான தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பாருங்க தாவத்தரியந்தம் போகணும். அதனால அசகிருதாவர்த்தம் உபாசனம் அப்படின்றது சித்திக்கிறதுன்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இந்த ஸ்லோகம் சரிக்கலாம். ஞானம் முக்தேருபாய ஸ்ருதிபிரவிஹிதாஹ தஸ்ய சங்க்யாத் நோக்தா சௌகரியம் ஸ்யாஸ்வகிருத்வே ததைஹது பவேத் சாரிதார்த்தியம் விதீனாம் சம்யக்த்வாத் தத்ருவத்வம் ந புனரனுகமாத் ப்ரோக்தமித்யப்யசாரம் சாமான்யோக்தேர் விசேஷே சதி பசுநயதஃ தத்ர விஸ்ராந்தி சித்தே. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.